सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नमः वागीशा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तम अहम् अहम भजे जन्माद्यस्य यतोन्वयादि तरतश्चार्थेष्वभिज्ञ स्वराट तेने ब्रह्महृदा य आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारी मृदां यथा विनिमयो त्रिसर्गो मृषा धामना स्वेन सदा परम सत्यं परीमे व तत्वस्तत्व यज्ञानदय ब्रह्मेति परमात्मेति भगवानि शब्द्यते से त्रद्धा मुनयो ज्ञानवैराग्ययुक्तया पश्य आत्मन च आत्मान भक्तियाुतगृहतया आतपुं द्विजश्रेष्ठा वर्णाश्रम विभागश सु अनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणं तस्मादेकेन मनसा भगवान् सात्वताम्पतिः श्रोतव्यः कीर्तितव्यश्च ध्येयः पूज्यश्च सुनित्यता यदानुध्या असिना युक्ताः कर्मग्रन्थिनिबन्धनं छिन्दन्ति कोविदास्तस्य कोनकुर्यात् न कथारति சுூஷோான வாசுதேவ கதா ருச்சி சியான் சேவையா விப்ராஹா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத் நித்யதா எப்பொழுதும் அந்த கதா ரதிஹி பகவானுடைய ஒரு கதைய வந்து கேட்கறது ஸ்ரோதவியா கீர்த்தித்தவ்யா தியேயான்னுட்டு எப்பொழுதுமே அந்த பகவானுடைய கதையை கேட்கறது அதை பண்ணணும் எது அனுத்தியா அந்த பகவான அனுத்தியானம் பண்றதுனால நமக்கு கர்மாக்களினுடைய ஒரு அந்த ஒரு கிரந்தி முடிச்சுங்கிறது விட்டுவிடும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனமா இருக்கு பகவத் பக்திங்கிறது அதனால புண்ணிய தீர்த்த நிஷேவனார்த்து புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் போய் மகத் சேவை புரியறது அதுக்கப்புறம் ஒரு ஸ்ரத்தா ஏற்பட்டு கேட்கணுங்கிற ஆசை ஏற்பட்டு ஒரு பகவானுடைய கதையில ஒரு ருச்சிங்கிறது ஏற்படுறது இத வந்து பக்தி ரசாயனத்துல மதுசூதன சரஸ்வதி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா சொல்லுவார் பிரதமம் மகதாம் சேவா முதல்ல மகத்துக்களுக்கு ஒரு சேவை புரியணும் தத் தயா பாத்திரதா ஏன்னா அந்த மகத்துக்களுக்கு வந்து நம்ம அவர்களுடைய தயாவுக்கு பாத்திரமா ஆவோம் நம்ம தயா பாத்திரதா அதுக்கப்புறம் ஸ்ரத்தா எதுல தேஷாம் தர்மேஷு அந்த சாதுக்களினுடைய ஒரு தர்மங்கள்ல ஸ்ரத்தா அத்த தேஷாம் தர்மேஷு ததா ஹரி குண ஸ்ருதி பகவானுடைய குணங்களை வந்து நம்ம கேக்குறோம் ததஹா ரதி அங்குர உற்பத்தி அந்த கதையில ஒரு ரதி ஒரு ஆசை ஒரு ருச்சிங்கிறது அதனுடைய ஒரு அங்குரம் ஸ்ப்ரவுட் தான் ஏற்படுறதுங்கிறார் ஸ்டெப் அழகா வந்து ஒரு ஸ்டெப்பா சொல்லுவார் அந்த அந்த ரத்தி அங்குரம்ங்கிறது பகவானுடைய குணங்களை கேட்ட உடனே ஒரு ஒரு சின்ன ஸ்பிரௌட்டொன்னு ஏற்படுறது அதுக்கப்புறம் ஸ்வரூப அதிகதிஹி ததா பிரேம விருத்திஹி அவனிடத்துல ஆசை ஜாஸ்தியா போறது பரானந்தே தசிய அத ஸ்புரணம் அதுக்கப்புறம் தர்ம நிஷ்டாதா ஸ்வஸ்மின் தத்குணாலிதா பிரேம்னா அத பரமா காஷ்டா பிரேமையனுடைய ஒரு பராகாஷ்ட நிலைமையதான் பக்தி பூமிகாங்க பக்திக்கு இன்ட்ரடக்ஷனே இவ்வளவு அவர்களுடைய தயா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தர்மங்கள்ல ஸ்ரத்தா அதுக்கு மேல ஹரி குண ஸ்ருதி அதுக்கப்புறம் ரதி அங்குரம் அதனுடைய உற்பத்தி அப்புறம் பிரேமை பிரேமையினுடைய பராகாஷ்ட பக்திக்கு பூமி பூமிகா ஒரு அதுதான் ஃபவுண்டேஷன் ஃபார் பக்திவர் எத அனுத்யா இந்த பக்தியினால இப்ப நமக்கு என்ன ஆறு எத அனுத்தியா இந்த பக்தியினால நம்ம எல்லா ஒரு கர்ம கிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாக ஆகையினால ஸ்ருண்வதாம் அடுத்தது மேல சுதாம் ஸ்வகாம் கிருஷ்ணகா புண்ணியஸ்ரவண கீர்த்தனகா ஹிருதி அந்தஸ்தகாஹி அபத்ராணி விதுனோதி சதாம் எப்படி நமக்கு அந்த கர்ம கிரந்தியனுடைய நிபந்தனம் உடையறது அந்த கர்மாக்களினுடைய ஒரு கட்டு அந்த கர்மாக்களினுடைய ஒரு முடிச்சுங்கிறது எப்படி நமக்கு போகிறதுங்கிறதுக்கு கேட்கணும்னு ஆசை இருக்கிறவாளுக்கு கேக்குறவாளுக்கு கண்ணன் வந்து சாட்சாத் அந்த ஹிருதியில உட்கார்ந்துண்டு அபத்ராணி விதுனோதி அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த விளக்கறானா விதுனோதி அப்படியே நமக்கு மங்களம் எதெல்லாம் வந்து மங்களம் இல்லையோ அவங்களமான வஸ்துக்கள் இருக்கோ மனசுல அதை ஒவ்வொன்னா விளக்குவான் ஏன்னா அந்த கதையில நமக்கு ருச்சி ஏற்பட்டுட்டே இருக்கு சோ மத்ததுல ருச்சி ஏற்படாது அமங்கலமான விஷயங்கள்ல நமக்கு ருச்சி ஏற்படாது அதை ஸ்லோவா நம்மளுடைய மனசுல இருந்து அவனே விளக்குவான் சுருண் சுருண் தன்னுடைய கதையை கேட்கக்கூடியவர்களுக்கு புண்ணியஸ்ரவண கீர்த்தனா கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனாங்கிறதுக்கு புண்ணியே ஸ்ரவண கீர்த்தனே எஸ் எ சகாங்கிற வியாக்கியான சோ புண்ணியே புண்ணியமான ஸ்ரவண கீர்த்தனம் ஸ்ரவணம் கேட்பது கீர்த்தனம் கூறுவது அவரை பத்தி கீர்த்தனம் பண்றது நம்ம வந்து இப்ப புகழறது சோ பகவானுடைய சிரவணம் பகவானுடைய கீர்த்தனம்ங்கிறது மிகவும் புண்ணியமான விஷயம் நமக்கு புண்ணியத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கு அதனால புண்ணியே சிரவண கீர்த்தனே எஸ் எ சோ யாருடைய சிரவணம் கீர்த்தனம் எல்லாமே நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கோ அப்பேற்பட்ட கண்ணனுக்கு புண்ணிய சிரவண கீர்த்தனான்னு இங்க விசேஷனம் போடுற சோ புண்ணியசிரவண கீர்த்தனா கிருஷ்ணா பொருத்தமா போடணும் மொழியும் அப்ஜெக்டிவ வந்து இங்க சங்க சக்கர கதாபாணின்னு சொன்னா நமக்கு பிரயோஜனம் கிடையாது புண்ணியசிரவண கீர்த்தனஹான்னு சொன்னாதான் கதையை கேட்கிறவா மனசுல வந்து உக்காடுறாங்கிறது நமக்கு தெரியும் அதனால புண்ணியசிரவண கீர்த்தனா கிருஷ்ணஹா ஸ்வ கதாம் ஸ்ருண்வதாம் தன்னுடைய கதையை கேட்போருக்கு கேட்போரினுடைய ஹிருதி ஹிருதயத்தில் அந்தஸ்தஹாசன்னு உள்ளுக்குள்ள அந்தாமியாக இருந்து கொண்டு சதாம் சுஹ்ருத்து மேலும் இன்னும் வேற சொல்றார் சதாம் நல்லவர்களுக்கு சுஹிருத்து சுஹிருத்துனா ஹிதகாரிங்கிறார் சோ ஹிதகா சுஹிருத்துனாலே நமக்கு நன்மையை சொல்லக்கூடியவர்கள் இது கெடுதல் இது நல்லது அப்படின்னு யாரு நமக்கு வந்து பெனிஃபிட் ஆற மாதிரி வந்து அட்வைஸ் பண்றாளோ அவர்களை தான் சுகிருத்துன்னு சொல்றேன் எப்ப பார்த்தாலும் வந்து நீதாவஸ்தி நீதாவஸ்தின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து சுகிருத்து கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் அஃபிளர் அவ்வளவுதான் சோ சதாம் சுகிருத்து நல்லவர்களுக்கு ஹிதத்தை செய்யக்கூடியவனாக கண்ணன் ஹிருதி ஹிருதயத்தில் அந்தஸ்தகா சன்னு அந்தர்யாமியாக ஹிருதஸ்தகா சன்னு அபத்ராணி காமாதி வாசனாக தானி அபத்ராணி விதுனோதி அபத்ராணி காமம் முதலிய வாச அமங்கலமான விஷயங்கள்ல ரதி காமம் குரோதம் முதலிய பல விதமான வாசனைகள் நமக்கு இருக்கே அதை எல்லாத்தையும் விதுனோதி போக்குகிறான் சோ கண்ணனுடைய கதையை கேட்க கேட்கிறவா ஏன்னா அவனுடைய கதையை கேட்கறது சொல்றதுங்கிறது ஒரு புண்ணியத்தை கொடுக்க கூடியதுனால அவனுடைய கதையை கேட்போருக்கு அவர்களுடைய ஹிருதயத்தில் இருந்து கொண்டு கண்ணன் இது அபத்ராணி காமம் முதலிய வாசனைகள் எல்லாத்தையும் விதுனோதி விளக்குகிறான் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு இப்போ இந்த அபத்ரம் காமக்ரோதாதி வாசனைகள் எல்லாம் விலகினா என்ன ஆகும் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி ஸ்லோகே பக்தி சுகிருதம் சர்வபூதானாம் பூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதி இருக்கு கீதையில எல்லா சர்வ பூதானாம் சுகிருதம் மாம் ஞாத்வா எல்லா பூதராசிகளுக்கும் நான் வந்து சுகிருத்து மிகவும் அத்தியந்த ஹிதத்தை செய்யக்கூடியவன் நான் அப்படின்னு சொல்லி கீதையில வந்து இது பண்றாரு என்ன தெரிஞ்சுட்டேன்னா உனக்கு வந்து மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த அபத்ரங்களை விளக்குறாருனா முழுக்க விளக்கிறாரான்னா இல்ல நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷுன்னு இருக்கு நஷ்டப்பிராயம்ங்கறச்சு அஹ் கத பிராயம்னா போன மாதிரி இப்போ நஷ்டப்பிராயம்னா மாதிரி ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்னு அர்த்தம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்னா பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருந்துன்னு இருக்கு அங்க இன்னும் என்னது அதுதான் பிராரப்த கர்மாங்கிறோம் கர்மாக்கள் வந்து மூணு விதம் ஒண்ணு வந்து சஞ்சித கர்மா அடுத்தது ஆகாமி கர்மா அதுக்கப்புறம் பிராரப்த கர்மா சஞ்சித கர்மாங்கரிச்சு பல ஜென்மாக்கள்ல நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கிறது மூட்டை மூட்டையா எக்கச்சக்கமா வச்சுட்டு இருக்கோம் அதுக்கு வந்து சஞ்சித கர்மானு பேரு ஆகாமி கர்மாங்கிறச்சு நமக்கு இனிமே வரப்போற இனிமே சேரப்போற கர்மாக்கள் அதுக்கப்புறம் பிராரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு பிராரப்த கர்மானா எந்த கர்மா இப்பொழுது பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பித்து விட்டதோ பிராரப்தம் எது இப்போ பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுடுத்துவோ அதுக்கு வந்து பிராரப்த கர்மான்னு பேரு அப்போ சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா பிராரப்த கர்மா அப்படின்னு நமக்கு வந்து மூணு விதமான கர்மா இருக்கு அதுல இந்த சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா போயிடும் அதை வந்து கண்ணை விளக்கிடுறான் நமக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது ஏன்னா பகவான் வந்து நமக்கு மனசுல உட்காரணும்னாலே ஒரு விதமான புண்ணிய பலன்கள் இருந்தாதான் அகிருத புண்ணிய பிரபவதி கதம் அகிருத புண்ணிய பிரபவத்தின்னு சௌந்தரில அருகில சொல்ற மாதிரி அவன் வந்து உட்காரணும்னா ஒரு புண்ணிய விசேஷம் இருக்கணும் அதனால அவன் வந்து உட்கார்ந்த உடனே அந்த சஞ்சித பாபத்தை விளக்குற ஆகாமி கர்மா நமக்கு வந்து சேர்றது கிடையாது ஆனா அந்த பிராரப்த கர்மான்னு நமக்கு இப்போ இந்த ஜென்மம் ஆரம்பிச்சிருக்கே எந்த கர்மா வந்து பலனை கொடுக்கறதுக்குன்னு ஆரம்பிச்சுடு அது நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு அபத்ரம் அமங்களமான விஷயங்கள் அதாவது வாசனா எல்லாமே ஆல்மோஸ்ட் போயிடுத்து நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு அந்த மாதிரி சமயத்துல நித்தியம் பாகவத சேவையா தினம் வந்து பாகவதத்தை நம்ம சேவை பண்றதுனால பாகவதம் ரெண்டு பாகவத சாஸ்திரம்னு ஒண்ணு இன்னொன்னு பாகவதாள் எல்லா சாதுக்களை நம்ம வந்து அவர்களுக்கு ஒரு சேவையை புரியறதுனால பகவதி உத்தம ஸ்லோகே நைஷ்டிகி பக்திஹி பவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தமமான கீர்த்தியை கொண்டவரான பகவானிடத்தில் உத்தம ஸ்லோகா கீர்த்தி உத்தமமான ஸ்லோகா ஒரு புண் புண்ணியமான அல்லது வசத்தியான ஒரு கீர்த்தி யாருக்கு இந்த உலகத்திலேயே ஒரு உத்தம கீர்த்தினா பகவானுக்கு புண்ணியமான கீர்த்தின்னு சொல்லலாம் புண்ணிய கீர்த்தி உத்தம ஸ்லோகா புண்ணிய ஸ்லோகான்னு சொல்றது எல்லாமே யாருக்கு வந்து ஒரு பெரிய கீர்த்தி இருக்கோ அவரை சொல்றோம் சோ அப்பேற்பட்ட பகவான் பகவானிடத்தில் நைஷ்டிகி பக்தி பவதி நிஷ்டான ஒரு ரிசால்வ்னு அர்த்தம் நிஷ்டான எஸ்டாப்ளிஷ்ட் வெல் எஸ்டாபிளிஷ்டுன்னு அர்த்தம் நல்ல நிலை பெற்று இருக்கக்கூடிய பக்தியானது பகவானிடத்தில் பவதி ஏற்படுகிறது ஏன்னா நித்தியம் நமக்கு வந்து அந்த துர்வாசனைகள் எல்லாம் போயி கெட்ட வாசனைகள் துஷ்ட வாசனைகள் எல்லாம் போயி நல்ல வாசனையே இருந்துன்னு இருக்கிறதுனால பகவானும் நம்மளுடைய மனசுல இருந்துன்னு இருக்கிறதுனால அந்த பகவ பாகவத சேவையா சாதுக்களை சேவை புரியணும் பாகவதத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கிறதுனால பகவான் இடத்துல ஒரு நைஷ்டிகி பக்தி ஏற்படுறது ததாச்ச நஷ்டப்பிராயேஷு பிராயேஷு இர்வ அபதிர நாசசிய ஞான உத்தர காலாத்து பிராய கிரகணம்ங்கிறார் பிராய அப்படிங்கிறச்சு ஆல்மோஸ்ட் டன் அதுல வந்து ஞான எல்லா ஏற்படும்னா ஞான உத்தரகாலம் ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் அவர் ஞான சமகாலம்னு எடுத்துக்கலாம் ஞான சம சமகாலம் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே அழிய போறது ஏன்னா இங்க வந்து தான் டிஸ்டிங்விஷ் பண்ணி கரெக்டா சொல்றாரு என்னதான் நமக்கு பக்தி இருந்தா கூட பக்தி ஒரு வழி ஞானம் ஒரு வழி கர்மா ஒரு வழி இருந்து நமக்கு வந்து ஞானம் ஏற்பட்டு அவித்யா நாஷகா உண்டாருது ஸோ பக்திங்கிறது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் இதுல அப்படித்தானே சொல்றோம் கீதையில மூணு மெத்தடு சொல்றச்சே அதுல வந்து கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்னு மூணு மெத்தடு சொல்றோம் அதனால பக்தியிலிருந்து ஞானம் ஏற்படும் அதுக்கப்புறம் ஞான உத்தர காலத்துவாது பிராய கிரகணம் ஞானத்துக்கு அப்புறம்தான் நமக்கு எல்லா அபத்திரமும் நாசம் ஏற்படுறதுங்கிறதுனால பிராயங்கிற உம் ஒரு நிமிஷம் ஆ பாகவத்தானாம் பாகவத பாகவத்தாஸ்திர வா சேவையா ஐதர் பாகவதானாம் அல்லது பாகவத சாஸ்திரிய சேவையா நைஷ்டிகீன நிச்சலா விக்ஷேபக அபாவாத் சக்திங்கிறது பிரகிருதிக்கு வந்து விக்ஷேபசக்தி சக்தின்னு ரெண்டு அதுல வந்து விக்ஷேபங்கரிச்சு ஒரு அஹ் ஆவரண சக்தினா வெறும்ன மூடுதல் இப்ப இந்த உலகமே தான் வந்து எல்லாமே இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடியது அல்லது நம்மளுடைய ஒரு இந்த இந்த ஆத்மஸ்வரூபத்தை வந்து கவர் பண்ற மாதிரி தான் ஆவரண சக்திங்கிறோம் விக்ஷேபசக்திங்கிற இந்த நம்ம வந்து நினைச்சுக்கிறோமே மாறுதல் விபரீதமா நம்ம நினைச்சுக்கிறோமே அதுதான் விக்ஷேப சக்தின்னு பேரு இதனால நமக்கு வரக்கூடியது பலவிதமான சந்தேகங்கள் அல்லது விபரீதமான ஒரு பாவனைகள் இல்லைன்னா ஆத்மாங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லைன்னுட்டு ஒரு அபாவனாவும் வர ஏற்படலாம் மூணு விதமான ஒரு தாட்ஸ் ஏற்படலாம் இந்த விக்ஷேப சக்தியினால அப்போ நிச்சலா விக்ஷேபக அபாவாத்துங்க இந்த விக்ஷேபங்கள் இல்லாமல் மாறுதல்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நைஷ்டிகி நல்ல ஒரு நிலை பெற்று இருக்கக்கூடிய பக்திங்கிறோம் சோ பகவதி உத்தம ஸ்லோகே நைஷ்டிகி பக்தி நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு பக்தியானது பவதி ஏற்படுகிறது சோ நஷ்ட பிராயேஷு அபதிரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி சரியா

ரஜஸ்தமோபாவங்கள் எல்லாமே அவைகளினுடைய ஒரு காரியபூதமா இருக்கக்கூடிய காமலோபாதயா காமம் லோபம் முதலியவைகள் காமக்ரோத லோப மோக மத மாத்சரியம் இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஹ் ஒரே ஒரு நிமிஷம் என்னமோ என்னோட ஒரு நிமிஷம் திடீர்னு தமோபாவாக காமலோபாதயாச்ச ஏ சந்தி அனாவித்தம் சேத்தா அனாவித்தம் சேத்தா சத்வே ஸ்திதம் பிரசீததி குணத்தில் இருக்கக்கூடிய சேத்த இந்த மனசானது பிரசீததி ஒரு தெளிவடையது பிரசீதா பிரசீதத்தின் உபசாம்யத்தின்னு இங்க பதில் சொல்றார் அர்த்தம் சொல்றாரு உபசாம்யத்தின் அடங்கிறதுன்னு அர்த்தம் எல்லா விதமான விக்ஷேபங்கள் எல்லாம் சித்தவருத்திகள் எல்லாம் அடங்கி தெளிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நமக்கு வந்து சேத்தகா பிரசீதத்திங்கிறோம் இந்த மனசானது அப்படியே ஒரு தெளிஞ்சு நிக்கிறது ரஜகா தமஹா அவைகளினுடைய பாவாகா அவைகளினுடைய பிரபவாக அதனால் ஏற்படுகின்ற காம லோபாதயா காம குரோத லோப முதலிய அஹ் பாவங்கள் இவைகளினால் ஏ சந்தி தைஹி ஏ தைஹி அன்வயம் அப்படி சோ ஏ ரஜஸ் தமோபாவாக ரஜஸ் ரஜோகுணம் தமோகுணம் இவைகளிலிருந்து ஏற்படுகின்ற காமலோபாதையாக இருக்கின்றனவோ ஏதைஹி இவர்களால் அனாவித்தம் அனாவித்தம் அஹ் அனபிபூதம் அனபிபூதம்னா ஆட்கொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய சேத்தகா மனசு அது எதுல இருக்குன்னா சத்வே ஸ்திதம் வெறும் சத்வகுண பிரதானமா இருக்கு அந்த மனசு அப்படி சத்வே ஸ்திதம் சத்வகுண பிரதானமா இருக்கக்கூடிய அந்த மனசு பிரசீததி தெளிஞ்சுடுறது அப்படியே ஏவம் பிரசன்ன மனசா பகவத்பக்தி யோகத்த பகவத் தத்துவ விஜயானம் முக்தசங்கஸ்த ஜாயத்தை பகவான் அதாவது நம்ம முதல்ல சொன்னப்போ நைஷ்டிகி பக்தி வர்றது கண்ணன் வந்து பாகவதத்தை கேட்கறோம் எல்லாம் நடக்கிறது உடனே நமக்கு முக்தியானா இல்ல அதுதான் இங்க ப்ராசஸ் ஒவ்வொருத்தரும் கேட்கிற விதம் வேறன்னுட்டு சொன்னாரோ இல்லையோ சிரவணே அங்க வந்து விபின்னகான்னுட்டு பாக இது மகாத்யத்துல சொன்ன மாதிரி இங்க வந்து அதுக்கப்புறமும் பல விஷயங்கள் ஏற்படுறது ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு எடுத்துட்டு போறார் சோ அங்க பகவான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ரஜஸ்தமோ குணங்கள் எல்லாம் போய் காமலோபாதிகள் விலகி அதுக்கப்புறம் சத்வகுணத்துல தலைச்சு இருக்கக்கூடிய அந்த சேத்த இப்போ ஏவம் பிரசன்ன பகவத் பக்தி யோகத்தகா அந்த சமயத்துலயும் நம்ம வந்து பகவத் பக்திங்கிறது இருந்துட்டே இருக்கணும் கூட அந்த பகவானுடைய பக்தி யோகம் இருக்கிறதுனால அந் அதுல இருந்து தத்துவ விஞ்ஞானம் ஜாயதே பகவான் பத்தின ஒரு தத்துவம் தத்துவம்னா பகவ பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம் அறிவானது ஜாயத்தையே ஏற்படுகிறது யாருக்கு ஏற்படுறதுன்னா பிரசன்ன மனசகா தெளிந்த மனதை கொண்டவனாக இருந்த பொழுதிலும் முக்த சங்கஸ்ய எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாத ஒருத்தன் பகவான் இடத்துல பக்தியும் இருந்துருக்கு இந்த பக்கம் டிவிலையும் பக்தி இருக்குன்னா சரிப்பட்டு வராது அட்டாச்மெண்ட் இருக்க கூடாதுங்கிறதுக்கு சொல்றாரு முக்த சங்கஸ்ய எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாத பகவான் இடத்துல பக்தி ஓடின் இருக்குஷ்டம் சமாவிஷ்டம் அவதார ஏத்து அசுபமான வாசனைகள்ல இருக்கக்கூடிய அந்த மனசை கொண்டு வந்து இழுத்து சுபேஷுவேவ அவதார ஏத்துங்கிறாரு யோக வாசிஷ்டத்துல அந்த மாதிரி நம்ம புடிச்சு இழுக்கணும் முக்த சங்கஸ்ய சங்கத்தை விட்டவனுக்கு பற்றற்ற ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுக்கு தான் இந்த பிரசன்ன மனசகா இந்த ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் போய் சத்துவத்துல இருக்கக்கூடிய சேத்தஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்பதான் அவனால வந்து மேல ப்ரொசீட் பண்ண முடியும் வெறுமன மனசு எனக்கு தெளிஞ்சு இருக்குங்கிறச்சி பற்ற விடாம இருந்தோம்னா கஷ்டம் அதனால பிரசன்ன மனசகா தெளிந்த மனதை கொண்டவன் அதையேவ முக்த சங்க கீழ பகவத் பக்தி யோகத்தகா பிரசன்ன மனசகா அத்தையேவ முக்த சங்கஹான்னுட்டும் அதை ஸ்ரிங்கலாவா போடுறார் ஒரு செயின் மாதிரி போடுறார் சோ முதல்ல பக்தி யோகம் இருக்கணும் அதுல இருந்து ஒரு தெளிந்த மனசு அதுல இருந்து நம்ம வந்து சங்கத்தை விட்டுவிட்டோம்னா பகவத் ஞானம் ஜாயதே பகவானை குறிச்ச ஒரு அந்த அல்டிமேட் நாலெட்ஜுங்கிறது நமக்கு ஏற்பட போறது உம் இந்த விஞ்ஞானத்துக்கு என்ன பலன் பித்தியதையந்தி சித்தியந்தே சர்வசம்சய க்ஷீயந்தே கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன் உபனிஷத்துல இருக்கு மகாத்மத்துல சப்தாஹ்ரவணே கிருத்தேன் ஏவ ஆத்மனி ஈஸ்வரே ஆத்மாவா ஜீவாத்மாவா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய தத்துவமாகவும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளானவர் திருஷ்டே சதி சாட்சா செய்த பொழுது हृदय ग्रंथि ही विद्यते सर्व संशया छिद्यंते कर्माणी क्षीयते नमक विज्ञान फलम आह अभी अवतारिका सो विज्ञान फलम आह विद्यते इन श्लोक मुना पात सो हृदय ग्रंथि ही हृदय मेव ग्रंथि ही चित जड़ ग्रथन रूपह अहंकारह இந்த சித்த வந்து சித்தையும் அச்சித்து அச்சித்தான ஜடரூபமான மனசு முதலிய அவர் அஜானத்தினுடைய பலவிதமான காரியங்கள் சித்தையும் அச்சித்தையும் சேர்த்து முடிச்சு போடுற ஒரு அகங்காரம் அம அகம் மமாங்கிற அபிமானம் அதுதான் இந்த ஹிருதயம் அதுதான் ஒரு முடிச்சு கிரந்தி ஹிருதய கிரந்தி நமக்கு பந்தனம் அதுதான் சித் ஜட கிரதன ரூபா அகங்காரகா ஏவ ஹிருதய கிரந்தி ஹிருதயத்தினுடைய அந்த கிரந்தி முடிச்சுங்கிறது அந்த சித்தையும் அச்சித்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பொட்டலமா நினைச்சுட்டு இருக்கோம் அகம் மமாங்கிற அபிமானம் எல்லாத்துலயும் இருந்துட்டு இருக்கு இல்ல மம சரீரம்னு தானே சொல்றேன் அப்போ சரீரத்தை காட்டிலும் ஆத்மாங்கிறது வேறதானே அப்படின்னு நான் புரிஞ்சுன்னு தானே சொல்றேன் புரிஞ்சுட்டு இல்ல அந்த இடத்துல இன்டலெக்சுவலி நம்ம அந்த மாதிரி சில விஷயங்களை உபயோகப்படுத்துறோம் ஆனா ஒரு 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 அடிபட்டுதுன்னா எனக்கு அடிபட்டு இருக்குன்னு தான் சொல்றோம் இல்லையா எனக்கு வலிக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து கை அடிபட்டுருத்தூ கைக்கு வலிக்கிறதுன்னு எல்லாம் சொல்றது கிடையாது எனக்குன்னு நம்ம வந்து அந்த இடத்துல அகம்மமா அபிமானம் இருந்துட்டேதான் இருக்கு அததான் ஹிருதய கிரந்திகிறார் சோ ஹிருதய கிரந்திகி பித்தியத்தே அந்த அகம்மமாங்கிற அபிமானமானது அஹ் விலகிடுறது அது வந்து அந்த கிருஷ்ணகிரந்தி இருந்தாதான் கிருஷ்ணகிரக கிரகிதாத்மாவா இருந்தாதான் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் சோ ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சையாக இங்க சர்வ சம்சயாகக்கு அத்தையவ சர்வே சம்சையாக அசம்பாவனாதி ரூபாகங்கிற அசம்பாவனாங்கிறச்சு இதுல வந்து ஆஹ் விவேக சூடாமணியில வந்து ஒரு இது சொல்லுவார் அபாவனா விபரீத பாவனா அசம்பாவனான்னு மூணு விக்ஷேபசக்தியினுடைய அதாவது பிரகிருத்தியினுடைய அஜானத்தினுடைய ஒரு மூணு எஃபெக்ட் என்னன்னா அதனுடைய ஆவரண சக்தி விக்ஷேப சக்தியினால ஏற்படுறது அபாவனாவா விபரீத பாவனா சம்பாவனா விப்ரதிபத்தி ரஸ்யாக சம்சர்க்க யுக்தம் ந விமுஞ்சதி துவம் விஷேபசக்தி க்ஷபயதி அஜஸ்ரம் இந்த அஜானத்தினுடைய விக்ஷேபசக்தி நமக்கு வந்து பலவிதமான பாவனாவை கொடுக்கறது ஒண்ணு அபாவனா அபாவனாங்கரிச்சே நாஸ்தி சாஸ்திரத்தினால கூறப்படுகின்ற சாஸ்திரேன உச்சிமானம் ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிறது ந சம்பவத்தியே அப்படின்னு நம்ம மனசுல யோசிச்சுட்டு இருக்கோமே வந்து சாஸ்திரத்துல இதெல்லாம் ஏற்படவே முடியாது பிரபஞ்ச ச ந சம்பவத்தி இந்த உலகம் நான் பார்த்துட்டே இருக்கேன் இது உண்மையாதான் என் கண்ணுக்கு இருக்கு இது உண்மைதான் இதை போய் என் மித்தியான யாராவது சொல்லுவாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருக்கே அதுக்கு வந்து அபாவனானு பேரு அந்த பாவ அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த அபாவனான பேரு அடுத்தது விபரீத பாவனா விபரீத அஹ் ஷரீரத்துல ஆத்மத்துவ பாவனா இந்த ஷரீரங்கிற ஒரு பாவனை இருக்கு அதுக்கு விபரீத பாவனான பேரு சொல்றது ஒண்ணு அதுக்கப்புறம் அதை பத்தி விபரீதமா நினைச்சுக்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த சம்பாவன ரெண்டுமே நம்ம சொல்ற விதத்துலதான் இருக்கு சம்பாவனான்னு சொன்னோம்னா சம்சய பாவனா சம்பாவனா அசம்பாவனாங்க சம்சயாத்மகம் அதாவது அசம்பாவனாவுதான் அபாவனான்னு சொல்றோம் சோ அபாவனா விபரீத பாவனா அதுக்கப்புறம் சம்பாவனாங்கரிச்சு சம்சீதிகி ஆர் சம்சய பாவனாங்களாம் சம்சய பாவனானா என்ன சம்சயம்னாலே ஒரு விஷயத்துல இதுவா அதுவானு நமக்கு வந்து பல விருத்தமான தர்மங்களை பத்தி ஒரு சந்தேகம் ஏற்படுறது ஏக தர்மி விஷயக்க நானா விருத்த தர்ம பிரகாரகம் ஞானம் அதுக்குதான் சம்சயம்ங்கிறோம் ஒரே ஒரு தர்மி ஒரு ஆப்ஜெக்ட பாக்குறோம் இருட்டுல இல்லன்னா பாக்குறது இல்ல கூட வச்சுக்கலாம் ராத்திரியில என் பிள்ளை எழுந்து எதையாவது பிரிட்ஜ்ல இருந்து எடுக்கிறச்சு வெறும் சத்தம் கேட்கறது திருடனா இல்ல என் பிள்ளையானு யோசிப்பேன்னா அதுவும் அசம்பாவனா அது சம்சய பாவனா அதுவும் ஒரு ஒரு இருட்டுல ஒரு தூணை பாக்குறோம் அந்த தூண் வந்து பாக்குறது எல்லா ஆப்ஜெக்டுக்கும் நமக்கு இந்த வந்து இந்த அசம்பாவனா அபாவனா எல்லாமே உண்டு நமக்கு அதுல அந்த சம்சயம்ங்கிறது வெறும் பாக்குறதுக்கு மாத்திரம் இல்ல கேக்குறதுக்கும் அந்த மாதிரி இருக்குங்கிற சோ பாக்குறச்சே ஒரு தூணை பாக்குறோம் ஸ்தம்போவா ஸ்தம்பம் ஆயுது இல்லைன்னா புருஷோவா ஸ்தானூர்வா புருஷோவான்னு நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது ஒரே ஆப்ஜெக்ட்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் கிடையாது சோ இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் நம்ம ஏற்பட்டு உண்டாகலாம் அந்த அசம்பாவனாதி சர்வ சம்சயாக சித்தியந்தே வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்ஷயாகங்கிறச்சு அசம்பாவனாதி ரூபாகான் இருக்கு அசம்பாவனாங்க அபாவனா அல்லது அசம்பாவனா சம்சய பாவனா விபரீத பாவனான்னு மூணு எடுத்துக்கிறோம் அந்த மூணு விதமான பாவனைகள் எல்லாமே சித்தியந்தே விலகின்றன விலகுகின்றன போயிடுறது நமக்கு அதுக்கப்புறம் கர்மாணிச்ச அசிய க்ஷீயந்தே கர்மாணிங்கரிச்சே அனாரப்த பலானி கர்மாணி பிராரப்தத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா எல்லாமே அழியிறது கர்மாணி க்ஷீயந்தே எப்பொழுது ஆத்மனி ஸ்வரூபூத்தே ஈஸ்வரே திருஷ்டே சாட்சா்காரே சதி ஏவகாரேண விஜான அனந்தரமேவ இர்ஷயதி தத்துவ விஜயானம் முன்னாடி முந்தின ஸ்லோகத்துல தத்துவ பகவத் தத்துவ விஜானம் ஜாயத்தேன்னு சொல்லி அந்த தத்துவ விஜானத்தினால நமக்கு வந்து ஈஸ்வரனுடைய சாட்சாத் ஏற்படுறது அந்த சாட்சா்காரம் ஏற்படுறச்சேதான் அகம் அமங்கிற அபிமானம் விலகி விபரீத பாவனா அசம்பாவனா சம்சய பாவனா இந்த சம்சயங்கள் எல்லாம் விலகி கர்மாக்கள் பிராரப்த கர்மாவை தவிர பாக்கி எல்லா கர்மாக்களும் விலகி அப்போ அந்த இருக்கே அதுக்குதான் வந்து மோட்சம்னு வேறு அது பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அது ஜீவன் முக்தனுங்கிறோம் அந்த தேகம் விலகின உடனே விதேக முக்தி ரெண்டா அந்த முக்தியிலையும் ரெண்டு பாவனை பிரிக்கிற தேகம் இருக்கிற வரையில் ஜீவன் முக்தகா தேகம் விலகின உடனே அவளுக்கு மோட்சம் அந்த ஏன்னா அந்த தேகம்ங்கிறது இஸ் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பிராரப்த கர்மா கர்மாணி அனாரப்த பலானி இது வரைக்கும் பலனை கொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்காத கர்மாக்கள் அந்த கர்மாக்களும் விலகுகின்றன ஆத்மனி தன்னுடைய ஸ்வரூப பூத்தே ஈஸ்வரே ஜீவன் அஹ் ஆத் பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஏன்னா ஆத்மனிங்கிறச்சு இது இன்னொரு இடத்துல வேற விதமாகவும் சொல்றார் ஆஹ் அந்த கீழ நோட்ஸ்ல போட்டிருந்த அந்த நோட்ஸ் எடுக்கல போல இருக்கு நான் இங்க இருக்கு செவன்ல பாத்த எத்வா ஆத்மனி ஏவ மனசி ஏவ திருஷ்டே கிம் புனா சாட்சாத் திருஷ்டே சதி அதாவது அந்த அகண்டாக்கார விற்பியில நமக்கு பிரதிபலிக்க கூடிய சைத்தன்யமா நம்ம வந்து மனசுல அந்த பகவான நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த மனசுங்கிற ஒரு பற்றுதலும் இல்லாமல் இருக்கும் பொழுது அப்படியே ஜீவனமும் ஐ பிரம்மனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கு அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கு பிரம்மாத்ம ஐக்கியம்ங்கிறத ஒரு ஒரு ஃபேக்டா நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ ஆத்மனி ஸ்வரூப பூத்தே ஈஸ்வரே திருஷ்டேங்கர்ச்சே திருஷ்டேன சாட்சாத் கிருத்தே இத்தியர்த்தா கண்ணால பாக்குறதுங்கிறது கிடையாது ஏன்னா அங்க இந்திரியத்தினுடைய ஃபங்க்ஷன் வராது அதாவை கவையோ நித்யம் பக்தி பரமயாமுதா வாசுதேவே பகவதி குர்வந்தி ஆத்ம பிரசாதினி இந்த பகவத் பக்தியினால நமக்கு இவ்வளவு விஷயங்கள் ஏற்படுறச்சே இல்லையா பகவத் பக்தி யோகதா பிரசன்ன மனசா அதுக்கப்புறம் முக்த சங்கசிய அதுக்கப்புறம் விஞ்ஞானம் துவ விஜானம் தத்துவ விஜானத்திலிருந்து ஹிருதய கிரந்தி அஹம் அம அபிமானம் போய் சம்சயம் போய் கர்மாக்கள் அழிஞ்சு மோக்ஷம் அடையறோம் இவ்வளவு இந்த பக்தி நாள ஏற்படுறச்சே அதோவை கவையோ நித்தியம் பக்தி பரமயாமுதா வாசுதேவே பகவதி குர்வந்தி ஆத்ம பிரசாதினிம் ஆத்ம பிரசாதினிம் பக்திம் குர்வந்தி ஆகையினால் கவயகா கவயகாங்கிச்சு தத்துவவித்து யாரெல்லாம் வந்து தத் சாதுக்கள் முனிவர்கள் ரிஷிகளுக்கு கவின்னு பேரு ரிஷிகள் எல்லோருமே நித்தியம் தினந்தோறும் முதா சந்தோஷத்துடன் பகவதி வாசுதேவே பகவானிடத்துல குருவந்தி ஆத்ம பிரசாதனீம் பக்தி குருவந்தி ஆத்ம பிரசாதனி பிரசாதனம் அகேன் ஆத்மா அந்த மனசுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு பக்தின்னு எடுத்துக்கணும் ஆத்மாங்க இந்த இடத்துல மனசு மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய பக்தியை செய்கிறார்கள் சோ அத்தகா ஆகையினால கவையஹா கவிகள்னு அத வந்து எக்ஸ்பிளைன் அர்த்தம் எடுத்துக்காதேங்கோ ஏன்னா பிரஜாபதியில இருந்து ஆரம்பிச்சு ரிஷிகள் எல்லாருமே அப்ப கவிதான வியாசர் கூட கவிதான் இப்ப எழுதியிருக்கிற புராணம் வந்து காவியத்துக்கு ஈக்குவலா தான் இருக்கு அதனால பெரிய ரிஷிகள்ல இருந்து ஆரம்பிச்சு காளிதாசன் வரையில் இருக்கக்கூடிய கவி எல்லாருமே வந்து மங்கள ஸ்லோகம்னு சொல்லி அவ ஆரம்பிக்கிற கூடிய ஸ்லோகத்தை பார்த்தோம்னா அத வந்து பாராயணம் பண்ணா சாட்சாத் மோட்சம் கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரங்கள் தான் அவன் எழுதுறான் அந்த மாதிரி ஸ்லோகம் தான் எழுதுறான் அவ்வளோ அழகா இருக்கு அதனால கவியின் வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வெறும் கவிகள் புலவர்கள் போட்டு அதை உக்காத்து வைக்க வேண்டாம் எல்லா ரிஷிகளுமே பரமையா முதா பரமையா மிகுந்த மகிழ்ச்சியுடன் பகவதி வாசுதேவே பகவானுட கிருஷ்ணனிடத்தில் ஆத்ம பிரசாதனையும் மனசுக்கு பிரசாதனையும் அமைதியை கொடுக்க கூடியது அல்லது மனதை வைக்கும் பக்தி பக்தியை

இந்த இப்ப முன்னாடி அந்த சத்வ ரஜோகுணம் தமோ குணத்தை குணமா சத்வகுணமா சத்வகுணத்துல இருக்கக்கூடிய அந்த மனசுலதான் பகவானுடைய பக்தியானது தெளிச்சு நிற்கும் அப்படின்னு சொன்னோம் இந்த பகவானுங்கிறது எப்படி இருக்காருன்னா சத்வம் ரஜ்தமோ குணாத்மகமாக ஒவ்வொரு குணத்தை எடுத்து அவர் ஒவ்வொரு வேலையை செய்யறார் அவ்வளவுதான் பரமபுருஷா பரம்பொருளான பரஹா பு இருக்கு பரம புருஷான்னுட்டு ஒரே வேர்டாவும் இருக்கு ரெண்டு ரீடிங் இருக்கு ரெண்டும் ஒண்ணுதான் இந்த சிரேஷ்ட புருஷனான பரமாத்மாவானவர் ஒவ்வொரு குணங்களோட சன்னு எது சத்வம் ரஜஹா தமஹா இகிரு ஏ பிரகிரு குண சந்தி தைஹி யுக்தரமருஷா எந்த மசுங்கிற ஒரு பிரகிருத்தினுடைய குணங்கள் இருக்கோ அந்த குணங்களுடன் கூடினவரான பரமபுருஷா ஏகா அவர்தான் ஹரி விரிஞ்சி ஹர இதி இதி சம்யா தத்தே ஹரி விஷ்ணு விரிஞ்சி பிரம்மா ஹர சிவன் என்று தத்தே பெயர் அவ்ளாங்க வெறும் கிளேச்சர் அவ்வளவுதான் இதுக்கு ஒரு பெயர் இப்ப எனக்கு வந்து டீச்சர் அம்மா அப்படின்னா அதெல்லாம் வெறும் நாமன் கிளேச்சர் தான் இஸ் நாட் த ஸ்வஸ்வரூபம் அது வேற அது ஸ்வரூபம்னு சொல்றோமே அங்கதான் இங்க வந்து அதே போல பரஹா புருஷஹா அந்த பரம்பொருளானவர் சத்வரஜோ ரஜஸ்தமசுங்கிற ஒரு மூன்று குணங்கள் இருக்கே பிரகிருத்தினுடைய குணங்கள் பிரகிருதிங்கிறது அவித்யா இந்த இயற்கையினுடைய குணங்கள் அந்த மூன்று குணங்களையும் ஒவ்வொரு வேலைக்காக எடுத்துக்கறைச்சு ஒவ்வொரு பேர் அவளுக்கு ஏற்படுறது என்னென்ன வேலைகள் ஸ்தித்தியாதையே ஸ்திதி முதலியவைகளுக்காக ஸ்திதி சிருஷ்டி லயம் ஸ்திதி ஹரி செய்யறர் சிருஷ்டி விரிஞ்சி பிரம்மா செய்யறது லயம் சிவன் இப்படி வந்து அவர் ஒவ்வொரு வேலையையும் செய்யறச்சே நாராயணன் பிரம்மா சிவன் என்ற பெயர்களை தரிக்கிறார் தத்தே தத்ரகலு சத்வ தனோஹோ அஹ் நிருணாம் ஸ்ரேயாம்சி சிஹூ அந்த அஹ் இதுல வந்து தத்ரகலுங்கரிச்சு அந் அதுக்கு நடுவுல சத்வ சத்வகுண பிரதானமாய் இருக்கக்கூடிய ஹரிய வாசுதேவனுக்கு வாசுதேவனுக்குதான் உங்களுக்கு ஸ்ரேயாம்சி மங்களகரமான மங்களங்கள் ஏற்படும் அவரை நம்ம வந்து நித்தியம் தர நிணாம் மனுஷியர்கள் வந்து அந்த சத்வகுண பிரதானமா இருக்கக்கூடிய விஷ்ணுவ நமஸ்காரம் பண்ணோம்னா தியானம் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்ரேயஸ் உண்டாகும் இது வந்து பின்னாடி பாகவதத்திலேயே சொல்ல போறார் ஒவ்வொரு தேவதைகளை வந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுனால ஒவ்வொரு தேவதைகளை பூஜிக்கிறதுனால அந்தந்த பலன்கள் ஏற்படும் ஸ்தோத்திரம் பண்ணோம்னா நமக்கு பணம் ஏற்பட போறது சரஸ்வதியை ஸ்தோத்திரம் பண்ணோம்னா வித்தை ஏற்பட போறது அதுக்கு ஆனா எல்லாத்துக்கும் உண்மையான ஸ்வரூபம் என்னன்னா அந்த பரம்பொருள் தான் சக்தி அல்லது இது பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அல்டிமேட் ட்ரூத் தான் அதுல வேற ஒண்ணும் இல்ல இங்க நம்ம பாகவதத்தை படிக்கிறதுனால பாகவதத்துல வந்து விஷ்ணு பிரதானமா இருக்கிறதுனால இங்க வந்து சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய சரீரத்தை கொண்ட அந்த விஷ்ணு அந்த விஷ்ணுவானவர் நிருணாம் மனுஷியர்களுக்கு ஸ்ரேயாம்சி அஹ் நன்மைகளை சியுகு மங்களத்தை ஏற்படுத்துகிறார் ஆக்சுவலி சத்வ தனோகோங்கரிச்சு அது வந்து வாசுதேவனிடமிருந்து நிருணாம் மனுஷியர்களுக்கு ஸ்ரேயாம்சி சிஹூங்கணும் அத வந்து பஞ்சமியில போட்டாதான் சரியா வரும் சத்வதனோஹோன்னு ஆமா உம் சரி இங்க வந்து வியாக்கியானம் பார்ப்போம் ததேவ உபபாதயித்தும் பிரம்மாதீனாம் திரயாணாம் ஏகாத்மகத்வே அபி வாசுதேவசிய ஆதிக்கியம் ஆக பிரம்மா முதலிய ஸ்வரூபங்களுக்கெல்லாம் பிரம்மாதீனாம் திரையாணாம் மூன்று பேருக்குமே ஏகாத்மகத்து ஒன்றாக இருக்கும் தன்மை பொழுதிலும் வாசுதேவசிய ஆதிக்கியம் வாசுதேவனுக்கு ஒரு உயர்வை கூறுகிறது இந்த ஸ்லோகத்துல சோ சத்துவம் இத்தி இஹ யத்யபி ஏக ஏவ பரஹா புமானு அஸ்ய விஸ்வசிய ஸ்தித்தியாதையே ஸ்திதி சிருஷ்டி பிரளயார்த்தம் ஒரே ஒரு பரம்பொருள் அந்த பரம்பொருள் ஸ்திதி சிருஷ்டி லயம் முதலியவைகளுக்காக ஹரி விரிஞ்சி ஹர இதி சம்யாக பின்னாகா சம்யாகாங்கிற கேவலம் வெறும்ன சம்யா மாத்திரம் அவ்வளவுதான் அங்க பேரு மற்றம் கொடுத்து வச்சு தனித்தனின்னு சொல்றோமே தவிர வாஸ்தவமாக ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஹரி விரிஞ்சி ஹர இதி வக்தவிய சந்திஹி ஆர்ஷா ஹராஹா அத வந்து ஹர இல்லையா இந்த இடத்துல வந்து விசர்க்கம் இருக்கணும் ஹராஹா பிளஸ் இ இருக்கணும் அந்த விசர்க்கம் போய் ஹரா ஈ அதை சேர்க்க கூடாது இந்த இடத்துல அதை ஹரா தீனே தனியா நிறுத்தி வைக்கணும் அந்த சந்தி வந்து ஆர்ஷஹான்னா ஒரு ஆர்ஷ பிரயோகம் சொல்லிடுறார் ரிஷிகளினுடைய ஒரு பிரயோகம் இதை வந்து வியாக்கரணத்தினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வியாக்கரணம் படி பார்த்தோம்னா இட்ஸ் சொல்லி அதை கிடையாதுங்க இதெல்லாம் வந்து புராணத்தினுடைய யூசேஜ் தத்திர தேஷாம் மத்தியே அந்த மூன்று பேருக்கு நடுவுல ஹரி விரிஞ்சி ஹர இவ மூணு பேருக்கு நடுவுல ஸ்ரேயாம்சி சுபபலானி சுபத்தினுடைய பலனை கொடுக்கக்கூடியது சத்வதனோகோ வாசுதேவாத்து ஏவ சியுகு பஞ்சமி வந்து சரீரத்தை கொண்ட வாசுதேவனிடமிருந்துதான் ஸ்ரேயஸானது நன்மைகளானது மனுஷியர்களுக்கு சியு இருக்கும் ஏன்னா வந்து நகலு கோபிகா நந்தனோ பவானு அகில தேகினாம் அந்தராத்மதிக்குங்கிற கோபிகா நந்தனோ பவானு நகலு கோபிகா நந்தனஹான்னு பார்க்கல அகில அந்த ஆத்ம திருக்கு நீ எல்லாராலையும் அந்தராத்மாவில பார்க்கப்படுகின்ற கண்ணனா இருக்க நீ அந்த ஒரு பரம்பொருளா அந்தராத்மாவில பார்க்க கூடியதுன்னா அந்த அந்த பரம்பொருளாதானே நம்ம பாக்குறோம் அது கோபிகா கீதத்திலேயே சொல்றாரு அத நகலு கோபிகா நந்தனோ அகில தேகினாம் தேகத்துடைய தேகத்துடன் கூடின அத்தனை ஜீவராசிகளுக்கும் அந்த ஆத்மத் இருக்கு சத்வ ராஜ ஸ்தமோ குணாத்மகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஸ்திதி சிருஷ்டி லயம் இந்த மூணு வேலையும் எடுத்துக்கரைச்சு ஹரி பிரம்மா ஹர சிவன் அப்படின்னு மூணு விதமாக இருந்த பொழுதிலும் ஸ்ரேச கொடுக்கக்கூடியது அந்த பகவான் விஷ்ணு சத்துவ தனுகும் சத்துவத்தை ஏன்னா ஸ்திதிக்கு காரணம் அவ்வளவுதான் சிருஷ்டி பண்ணிட்டோ அவரோட வேலை ஓவர் லயம்ங்கிறச்சே சிவன் வந்து லயத்துக்கு காரணம் ஸ்தித்தின்னா எல்லாருடைய ஒரு ரன்னிங் டே டு டே ஆக்டிவிட்டி ரன்னிங்க்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிள் அதனால அவரை நம்ம நமஸ்காரம் பண்ணோம்னா தான் நமக்கு சிரேயஸ் உண்டாகும் அந்த ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோவை வச்சுட்டு அவர் சொல்றார் ரைட்டா அதனால ஸ்ரேயாம்சி சியுஹூன்றாம் இதோட இருக்கட்டும் அன்னைக்கு